மெர்சல் ரெண்டு படங்களை தொடர்ந்து தளபதி விஜயும் அட்லியும் இணைஞ்சு ஒர்க் பண்ற மூணாவது படம் தான் தளபதி 63. இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டு படம் அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது விமன் பேஸ்டு ஸ்போர்ட்ஸ் சப்ஜெக்ட் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீபாவளிக்கு தளபதி 63 ரிலீஸ் பண்ண போறதா சொல்லியிருக்கிறதுனால படத்தோட ஷூட்டிங் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்குங்க. அண்ட் இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து பல பிக்சர்ஸ் லீக் ஆயிருக்கு. இந்த பிக்சரை பாருங்களேன், பிளேயர்ஸ் எல்லாம் மேட்ச்க்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அவங்கல இருந்து கொஞ்சம் தள்ளி பாத்தீங்கன்னா வின்னருக்கான கப் கூட இருக்கு. செட் ஒர்க் எல்லாம் செம பயங்கரமா இருக்கு. ஒருவேளை இந்த சீன் இன்டர்வல் பிளாக்ல வர சீனா கூட இருக்கலாம். இந்த படத்துல விஜய் ஒரு கோச்சா வராரு அப்படின்ற விஷயத்த நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். எல்லோ கலர் ஜெர்சி போட்டிருக்கவங்க ஆப்போனன்ட் டீம், ரெட் கலர் ஜெர்சி போட்டிருக்கவங்க தான் நம்ம தளபதியோட டீம். இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதை ஆடியன்ஸ் உட்கார்ந்து பாக்குற மாதிரி இருக்க ஒரு பிக்சர் லீக் ஆயிருக்கு. இருக்கிறதுலயே இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டோ. மேட்ச் நடக்கிறத நம்ம தளபதி உட்கார்ந்து பாத்துட்டு இருக்காருங்க. படத்துல விமன் ஃபுட்பால் டீம், மென் ஃபுட்பால் டீம்னு ரெண்டு ஃபுட்பால் டீம் இருக்காங்க. இதுல விமன் ஃபுட்பால் டீமுக்கு தான் நம்ம தளபதி கோச்சா இருக்காரு. இந்த விமன் டீம்ல இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே எதை பத்தியும் கவலைப்படாம ரொம்ப அடாவடியா ரொம்பவே சர்காஸ்டிக்கா இருக்காங்க. நம்ம தளபதி என்ட்ரி ஆனப்ப அவரை ஒரு கோச்சா கூட மதிக்காம அவரையே கலாய்க்கிறதும் டீஸ் பண்றதுமாவே இருக்காங்க. ஒரு கட்டத்துல தளபதியோட பிளாஷ்பேக் ஸ்டோரிய கேட்டதுக்கு அப்புறமா கேர்ள்ஸ் எல்லாமே மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் தளபதியும் அவங்கள பயங்கரமா ட்ரெயின் பண்றாரு. ஸ்போர்ட்ஸ்ல என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் எல்லாம் வருமோ அது எல்லாமே இவங்க டீமுக்கும் வருது. அதை எல்லாத்தையும் சமாளிச்சு தளபதி அந்த டீமை பெஸ்ட் டீமா கொண்டு வர ட்ரை பண்றாரு. தளபதி இந்த படத்துல ஷட்லா தாங்க வராரு. ஆனா பிளாஷ்பேக் சீன்ஸ்ல எப்பவும் போல மாசாதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்ல இப்ப யாரெல்லாம் கலந்துட்டு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவேக் அண்ட் யோகி பாபு, இவங்க ரெண்டு பேரோட காம்போல தான் இந்த படத்துல இருக்க காமெடி எல்லாம் இருக்க போகுது. குறிப்பா யோகி பாபு பாத்தீங்கன்னா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கோச் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கோச்சா, ஒரு ஃபேக் கோச்சா தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. விவேக் ஆஸ் யூஷுவல் விஜயோட ஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு. மெர்சல் படத்துல விவேக்கோட லிரிக்ஸ்ல, இசைப்பிள்ளையோட மியூசிக்ல ஆலப்புறம் தமிழன் சாங் வேற லெவல்ல ஹிட் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சாங் இந்த படத்துக்கும் வேணும்னு அட்லி இசை புயல் கிட்ட கேட்க இசை புயலும் ஓகே சொல்லி அதுக்கான வேலைகள்ல இறங்கிருக்காரு. சீக்கிரமே இந்த படத்துக்கான சாங்ஸ் எல்லாம் முடிச்சு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனா நடத்த இருக்காங்களாம். அழகிய தமிழ் மகன் படத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஓரியன்ட் படத்துல தளபதி இப்பதாங்க நடிக்கிறாரு, அதுவும் கோச்சா நடிக்கிறாரு. தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலை கொடுக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்க ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.